ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கோல்டுக்கும் காஃப்க்கும் ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இஞ்சி மிளகு கஷாயம் செய்கிறதுக்கு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அரை துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன், அப்புறம் கொஞ்சமாக கருப்பட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிளகு இஞ்சியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். என்னுடையது பெரிய ஜார், அதனால் அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறேன். சின்ன ஜாராக இருந்துச்சுன்னா கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அலசி இதோடைய சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே அரை கிளாஸ் அளவுக்கு திரும்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ஒரு கொதி வந்ததும் இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டி வெல்லத்தை இதோட சேர்த்துக்கலாம். இஞ்சி மிளகு கொஞ்சம் காரமாக இருக்கும் அப்படின்றதுனால வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதி வரணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டாச்சு. இந்த கஷாயம் கோல்டுக்கு, காஃப்க்கு, அப்புறம் த்ராட் ப்ராப்ளத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ எனக்கு கோல்டு இருக்கிறதுனால நான் இந்த கஷாயத்தை இப்போ வச்சிட்ருக்கேன். நான் பேசுகிறதுலேயே என்னோடய வாய்ஸ்லேயும் உங்களுக்கு தெரியும். இப்போ நல்லா கொதிச்சிட்ட பிறகு ஒரு கிளாஸில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட இஞ்சி மிளகு கஷாயம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். கோல்டுக்கு காஃப்க்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய் பாய்.